மக்களவையில் அரசின் மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்துக் கொண்டிருந்த போதே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதன்பின் அவைத்தலைவர் ஓம் பிர்லா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விட்டபோது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் அதை எதிர்ப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக தெரிவித்த அவைத்தலைவர் ஓம் பிர்லா அவையை நாளைக்கு ஒத்திவைத்தார். आदरणीय लोकतंत्र में உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் அடம் பிடிக்கும் காங்கிரஸ் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 1962 ஆண்டுக்கு பின் தமிழ்நாட்டிலும் 1972 ஆண்டுக்கு பின் மேற்கு வங்கத்திலும் 1985 ஆண்டுக்கு பின் உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க மக்கள் வாய்ப்பளிக்கவில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்க கோரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமக்கு கடிதம் எழுதியதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அப்போது மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருந்ததாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியும் பாஜகவும் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்களின் ஆதரவுடன் இதற்கு முந்தைய சாதனைகளை முறியடித்து மாபெரும் வெற்றி பெறும் என்று எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ததை காண முடிவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி நாட்டு மக்கள் தமது அரசின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். कि ईश्वर ने विपक्ष को सुझाया और वो प्रस्ताव लेकर आए। ।2018 में भी ये ईश्वर का ही आदेश था जब विपक्ष के मेरे साथी अविश्वास प्रस्ताव लेकर के आए थे। அமைச்சர் பொன்முடி வருமானத்துக்கும் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கின் விசாரணையை வேலூர் மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றிய நடைமுறைகள் சட்டவிரோதம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கில் இருந்து பொன்முடி அவர் மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுவித்தது குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கில் தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பொன்முடி அவர் மனைவி விசாலாட்சி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டார். கல்லூரிகளுக்காக உருவாக்கிய மாதிரி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து தன்னாட்சி கல்லூரிகள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப முடிவு செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்றும் விவசாயிகள் வேதி உரங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை வேளாண்மைக்கு மாற வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் விவசாயிகளை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னையிலும் தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை வண்டலூர் பெருங்களத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில வாரங்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் இன்று மழை பெய்ததால் வெக்கை தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சென்னை அரும்பாக்கத்தில் தெருவில் நடந்து செல்லும் போது மாடு முட்டி தூக்கி வீசியதில் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுமியை மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்தார். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மாநில நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா தனது அண்ணன் குடும்பத்தினருடன் காவடி எடுத்து வந்து வழிபாடு செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மலர் மாலையும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. மும்பை லோக்மானிய திலக் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
ஆகஸ்ட் 26 செப்டம்பர் 6 ஆகிய நாட்களில் லோக்மானிய திலக் நிலையத்திலிருந்தும் ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 8 ஆகிய நாட்களில் வேளாங்கண்ணியில் இருந்து சிறப்பு ரயில்கள் புறப்படும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையில் இந்தியர்களே அதிகம் பேர் உள்ளதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் பிலிப் ஆக்கர்மேன் தெரிவித்துள்ளார். அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய மாணவர்கள் 42,000 பேர் ஜெர்மனியில் கல்வி பயின்று வருவதாகவும் இது முந்தைய ஆண்டை விட 25% அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆகஸ்ட் 29-30 ஆகிய நாட்களில் நடத்தவுள்ள குரூப் 2 தேர்வுகளை தள்ளி வைக்க வலியுறுத்தி ஐதராபாத் நம் பள்ளியின் ஆணையத்தின் அலுவலகத்தின் முன் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் INS சகாயத்ரி, INS கொல்கத்தா ஆகியன ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ள கூட்டு பயிற்சியில் பங்கேற்க உள்ளன. இந்த பயிற்சியில் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய சப் ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி அணிக்கு தலைமை பயிற்சியாளராக சர்தார் சிங்கும் சப் ஜூனியர் பெண்கள் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக ராணி ராம்பாலும் செயல்படுவார்கள் என இந்திய ஹாக்கி சங்க தலைவர் திலீப் திர்கி அறிவித்துள்ளார். இன்று தமிழ்நாட்டில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.